ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, பித்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். உடல்ல பொதுவாவே கபம், பித்தம், வாதம் இந்த மூன்று கூட்டணி தான் பல நோய்களுக்கு காரணமா அமையுது அப்படின்னு ஆல்ரெடி ரெண்டு வீடியோலயே நான் வந்து சொல்லியிருக்கேன். உடலில் இருக்கக்கூடிய 4448 நோய்களுக்கு அடித்தளமா அமைவது இந்த மூன்று தான். இந்த 4448 மூணா பிரிக்கலாம். 1482 நோய்கள் வந்து வாதத்தினால் ஏற்படுது, 1483 நோய்கள் வந்து பித்தத்தினால் ஏற்படுது, 1483 நோய்கள் வந்து கபத்தினால் ஏற்படுது. சோ இந்த 4448 நோய்களுக்கும் இந்த மூன்றோட ஏற்ற இறக்க நிலை தான் வந்து காரணம். இதத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு குறள் அப்படின்னு பார்த்தோம்னா, மெய்யினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலிமுதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாதம், பித்தம், கபம் மூன்றும் உடல்ல சமநிலையில இருக்கும்போதுதான் உடல்ல எந்த நோயும் இல்லாம இருக்க முடியும். இதுல ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு அப்படின்னா பல நோய்களை வந்து நீங்க சந்திக்க காரணமா இருக்கும். அதுல இன்னைக்கு நம்ம பித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். பித்தம் அப்படின்றது வெப்பத்தால் உடலை காப்பது, அதாவது வெப்பத்தை குறிப்பது. இதனுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இரத்த ஓட்டம், மன ஓட்டம், நாளமில்லா சுரப்பிகள், செரிமான சுரப்பிகளை சீரா செயல்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த பித்தம். பித்தம் அப்படின்றது கல்லீரல்ல மஞ்சள் கலர்ல சுரக்கக்கூடிய ஒரு நீர் தான் வந்து பித்த நீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பித்தம் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா செரிமானம் ஆகும், அதனால மற்ற பிரச்சனைகள் வராம வந்து தடுக்கும். உடல்ல பித்தப்பை அப்படின்ற சுரப்பி உங்களுக்கு வேலை செய்தா மட்டுமே உங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நல்லா செரிமானம் ஆகும். நீங்க எண்ணெய் உணவுகள் அதிகமா எடுத்தா அல்லது உடல்ல நீர் சத்து வந்து கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு உடல்ல வந்து உஷ்ணம் வந்து அதிகமாகும். இந்த உஷ்ணம் வந்து மலம், சிறுநீர், ஆண்களுக்கு வந்து விந்து வழியாக வந்து வெளியேறும். அப்படி வெளியேறலன்னா சில பிரச்சனைகள் வந்து உங்க உடலுக்கு வரும். பொதுவா இந்த பித்தத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் இந்த மூணை பாத்துருவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடல்ல இருந்து பிரியக்கூடியது வந்து கபம். சோ செரிமானம் நடக்கும் போது உங்களுக்கு பிரியக்கூடியது வந்து இந்த பித்தம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு செரிமானம் ஆகி இதனுடைய கழிவுகளை பிரிச்சு வெளியேற்றும் போது தங்குவது அந்த வாயு தான் வந்து வாதம். சோ இது மூன்றுமே வந்து நம்ம உணவை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு நடக்குது. பொதுவா அதிகாலை நேரத்துல உங்களுக்கு கபமும், வெயில் அதிகரிக்கும் போது உங்களுக்கு பித்தமும், வெயில் தணியும் போது அதாவது மாலை நேரத்துல உங்களுக்கு வாதமும் வந்து வேலை செய்யும் அப்படின்ற நம்ம சித்த மருத்துவ நூல்கள் வந்து சொல்லுது. அதனாலே பாத்தீங்கன்னா, இந்த பித்தம் எல்லாம் வந்து அதிகமா இருக்கிறவங்க உடல் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒல்லியாவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க உடல்ல வந்து உஷ்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால எப்பயுமே வந்து அவங்கள தேகத்தை வந்து கூட விடாம மெல்லிய தேகமாகவே வச்சிருக்கும். இந்த பித்தம்ன்றது உடல்ல சமநிலையில இல்லாம ஏற்ற இறக்கங்களோட இருந்துச்சுன்னா உடல் வந்து சில பாதிப்புகள் வந்து அடையும். சோ அது என்னென்ன பாதிப்புகள் அப்படின்றது தெரியாதவங்க, சோ பித்தத்தினால இந்த பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். சோ அதனுடைய ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். மலம், சிறுநீர், தோலெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர்ல மாறும். சோ இது வந்து ஒரு வகையான அறிகுறி. அடுத்த ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, உதடுகள்ல, இந்த உள்ளங்கையில, உள்ளங்கால்கள்ல வந்து வெடிப்பு ஏற்படும். நம்ம பித்த வெடிப்பு இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரி வெடிப்பு ஏற்படும். சில பேத்துக்கு வந்து உடல் வந்து வறட்சியா இருக்கும். தோல் வந்து ஒரு சிலருக்கு கடினமா இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் மாறுறது ஒரு அறிகுறி. இதையெல்லாம் தாண்டி நிறைய பேத்துக்கு பார்த்தோம்னா குமட்டல், என்ன சாப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து குமட்டிக்கிட்டு வந்துடும். இந்த எண்ணெய் பலகாரங்கள்லாம் சாப்பிடும் போது வந்து உங்களுக்கு குமட்டி வாந்தியா வந்து சில பேத்துக்கு வெளியே வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து தலை சுற்றெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சோ வெயில நடந்து போனோம்னா தலை சுத்தி கீழே விழுந்துருவாங்க. ஏன் அப்படின்றது தெரியாது. அதுக்கெல்லாம் வந்து இந்த பித்தமத்தோட ஏற்ற இறக்கம் தான் காரணம். சில பேத்துக்கு வந்து மலச்சிக்கல் வந்துடும், இல நிறைய சில பேத்துக்கு வரும். சோ ரொம்ப சின்ன வயசா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து முடிகள் வந்து நரைச்சிரும். இதுக்கு உடல்ல இருக்க அந்த உடல் சூடு தான் வந்து காரணம், உஷ்ணம் அதிகமாகிறது தான் காரணம். உடலுக்கு தேவையான நீரை நீங்க குடிக்கல அப்படின்னா, அதாவது தண்ணீர் வந்து அதிகமா அருந்தல அப்படின்னா உங்க உடல்ல பித்தம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி நீங்க மது அல்லது புகைப்பிடித்தல் பழக்கம் வந்து அதிகமா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் உடல் உஷ்ணத்தை வந்து தூண்டும். அது இல்ல, டீ காஃபி நீங்க அதிகமா குடிக்கிறீங்க, டெய்லி வந்து அதிகமாவே குடிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு உடல் சூட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்.
வேலை பார்க்கறவங்க வந்து நைட் எல்லாம் முழிச்சிருந்து கஷ்டப்பட்டு வந்து வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து தூக்கம் கெடும். ஸோ அப்படி தூக்கம் கெட்டாலும் உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா அதிகமாக பசி எடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து பசியே இல்லாமல் இருக்கும். உடல்ல அதிக எரிச்சல், கண் எரிச்சல் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கும். உடல் சூடு காரணமாக தோல் வந்து சிவந்து போகும். சிலருக்கு வந்து தாகம் எடுத்து நாக்கு வந்து வறட்சியாயிருது. சில பேர்த்துக்கு உடல்ல அங்கங்க புண்ணு வரும், கட்டிகள்லாம் வந்து வரும். இதெல்லாம் வந்து உடல் உஷ்ணத்தை குறிக்கும், அதாவது பித்தம் அதிகமாச்சுனால் வரக்கூடிய பாதிப்புகள். இதே மாதிரி பித்தம் அதிகமாயிட்டே போச்சுன்னா உங்களுக்கு அஜீரணம், டிப்ரெஷன், அல்சர், உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி பட்டியல் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவு நோய்கள் வர்றதுக்கு காரணம் அமைகிறது வந்து இந்த பித்தம் தான். இந்த பித்தம் வந்து சமநிலை அடையணும்னா நம்ம உணவு வகைகளில் மட்டும்தான் வந்து மாற்றி ஆகணும். ஸோ அது என்னென்ன மாற்றணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பித்தத்தில் இருக்கக்கூடிய மூன்று நிலைகளை பற்றி நம்ம பார்ப்போம். பித்தம் அதிகமாச்சுன்னா வாயெல்லாம் வந்து ஒரு கசப்பு தன்மையுடைய நிலையை அடையும். இதனால உங்களுக்கு மஞ்சள் கலரில் ஃபர்ஸ்ட் வந்து வாந்தி வந்து வரும், அதுக்கப்புறம் பச்சை கலரில் வாந்தி வரும். இது ரெண்டு தான் வந்து நார்மலாக நீங்கள் அதிக பேரை வந்து பாதிச்சிருக்கக்கூடிய விஷயம். மூன்றாவது நிலை வந்து கருப்பு நிலையாகி உங்களது பித்தம் வந்து சித்தத்தை குழப்பி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பித்து பிடிச்சிருச்சு அப்படின்வாங்க. ஸோ பித்தம் அதிகமாகி பித்தம் வந்து நம்மளுடைய சித்தத்தை குழப்பி பித்து பிடித்து அதாவது பைத்தியம் பிடித்தவன் போல் மாற்றுவது இந்த பித்தத்தினுடைய உச்சபட்ச நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நமக்கு நாளடைவில் வயசு ஆக ஆக நமக்கு பித்தப்பை வந்து அதனுடைய செயல்பாட்டை வந்து குறைச்சிரும். அப்படி குறைச்சிரும் போது சரியாக வந்து ஜீரணம் வந்து ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணெய் பலகாரம் உணவுகள், எண்ணெய் வந்து அதிகமாக கலந்து செய்கிற உணவுகள் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். காரமாக சாப்பிடக்கூடிய உணவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். கோழிக்கறி கண்டிப்பாக சாப்பிடவே வந்து கூடாது, ஏன்னா இதெல்லாம் வந்து பித்தத்தை அதிகமாக்கக்கூடிய உணவுகள். நம்ம உடலில் பித்தம் அதாவது சூடு அல்லது உஷ்ணம், ஸோ இதை வந்து அதிகமாச்சு அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் குறைக்கலாம், இந்த பித்தத்தை வந்து உடம்புலேருந்து எப்படியெல்லாம் குறைக்கலாம், என்னென்ன உணவு முறைகள் இருக்குது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். நான் சொல்கிறத இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் சுக்கு பவுடர், 50 கிராம் சீரக பவுடர், 50 கிராம் நெல்லிக்காய் பவுடர், இது மூணையும் வாங்கி ஒரு டப்பாவில் வந்து கலந்து வச்சுக்கோங்க. ஸோ காலை மாலை நீங்கள் உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து மிதமான சூப்பில் இருக்க தண்ணீரில் இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. இதே மாதிரி ஒரு 48 நாட்கள் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பித்தம் குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சியை வந்து தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி தேனில் வந்து ஊற போட்டுருங்க. ஸோ ஊற போட்டு 2 நாள் நல்லா ஊறிவிட்டோம். ஸோ அடுத்த நாள் வந்து அந்த பீசஸை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இதுவும் வந்து பித்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கழுவுன நீர் இருக்கு இல்லையா, அந்த அரிசி கழுவுன நீரில் அகத்திக்கீரையை வேக வச்சு நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் பித்தம் வந்து தணியும். அதனால் என்ன ஆகும்னா உடலில் ஏற்படக்கூடிய அசதி, தலை சுற்றல் இதெல்லாம் வந்து சரியாகும். இது போக கொத்தமல்லி கீரை இருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லி கீரையை நீங்கள் அரைச்சி துவையல் வச்சு நாள்தோறும் வந்து சாப்பிட்டுட்டு வர உங்களுக்கு தலை சுற்றல் வந்து சரியாகும். நார்மலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளரிக்காயை கட் பண்ணி நீங்கள் உப்பு தொட்டு சாப்பிட்டுட்டு வர உங்களுக்கு உடல் பொலிவு பெறும், உடல் குளிர்ச்சி அடையும், பித்தம் வந்து தணியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினாவோட கருவேப்பிலையை சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குமட்டல் வாந்தி இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நிற்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அடிக்கடி உணவில் நீங்கள் இதை சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா துளசி சாறில் அதாவது துளசி சாறு கலந்த நீரில் நீங்கள் தேன் சிறிதளவு கலந்து அடிக்கடி சாப்பிட்டு வர உங்களுக்கு பித்தம் தணியும். அடுத்ததாக நீர் காய்களான புடலங்காய், வெள்ளரிக்காய், சுரக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் வந்து உணவில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது போக கரிசலாங்கண்ணி கீரை, கருவேப்பிலை, சீரகம், தானியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மல்லி, மஞ்சள், இஞ்சி இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்க்கும்போது உடலை வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்காமல் பார்த்துக்கிறோம். இதையெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். மண்பானையில் வச்சுருக்கக்கூடிய நீரை வந்து பருகலாம். பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க இது வரைக்கும் பிளாஸ்டிக் கேன்லேயோ குடத்துலையோ வச்சு நீங்கள் வந்து தண்ணீர் அருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மண்பானை வாங்கி வச்சு அதில் தண்ணீர் வச்சு நீங்கள் அருந்தலாம். உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும், உடலுக்கு ரொம்ப நல்லது. இரவு நேர தூக்கம் மிக மிக முக்கியம். ஸோ நீங்கள் பகலில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி நைட்டில் வந்து தூக்கம் டயத்துக்கு வந்து நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கணும். குறைஞ்சது 7-8 மணி நேரமாச்சும் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த உடல் சூடு வந்து குறையும். அதுபோக இந்த கழுத்தில் வந்து ஸ்படிக மணிமாலை,
ருத்ராட்ச மாலை இதெல்லாம் வந்து அணிகிறது கூடுதல் சிறப்பு. ஸோ இந்த வழிமுறையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் உஷ்ணத்துலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பாக இது இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னதையாக வச்சுக்கோங்க, சாப்பிடக்கூடாதது வந்து எண்ணெய் அதிகம் கலந்த பலகாரங்கள், கார உணவுகள், கோழி இதெல்லாம் வந்து தொடவே கூடாது. இதெல்லாம் பித்தத்தை அதிகரிக்கும் உணவுகள். ஸோ இந்த வீடியோ மூலமாக பித்தத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமாக சொல்லுங்கள். இல்லை இதை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எனக்கு கேட்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.